கமண்ட்ல வந்து கண்ட்ராவி கன்றாவியா திட்டி வச்சிருக்காங்க கேப்கட் டெம்ப்ளேட் வரல போய் சொல்ற அதை சொல்றேன் இதை சொல்றான்னு என்ன பார்த்தான கேப்கட் சிஇஓ மாதிரியா இருக்கு உடனே தம்பிக்கு வந்து கேப்கட் ஒர்க் ஆகல அந்த கேப்கட் வந்து தம்பிக்கு செப்பரேட் அனுப்பிவிடு அப்படின்னு உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் பண்ணால் கேப்கட் ப்ரோ எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகுறது வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு கேப்கட் ப்ரோட லிங்க் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஏன் நம்மளால் வந்து கேப்கட் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ண முடியல நம்ம ஊரில் கேப்கட் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுறது கேப்கட் ப்ரீமியம் தான் மூணாவது இது வந்து ஒஃபிஷியலான கேப்கட் ஆப் கிடையாது அதனால தான் நம்மளால் வந்து டெம்ப்ளைட் யூஸ் பண்ண முடியறதில்ல எப்படி வந்து கேப்கட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் ஐஃபோன் ஆண்ட்ராய்டு இது ரெண்டுலேயுமே வந்து கேப்கட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ரீல்ஸ் எடிட் பண்ணது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு உங்களுக்கு விபிஎன் கூகுள் க்ரோம் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க செக்யூர் விபிஎன் தான் நான் வந்து அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும் மேலே வந்து ஒரு உலக உருண்டமாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுங்க ஓகே இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் கேப் கட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி டப்ள்யூ டபுள்யூ டாட் கட் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுங்க கிளிக் பண்ணி கொடுத்தோன்ன இந்த மேலே இருக்கிற மூணு டாட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து டாப் சைட் அப்படின்னு ஆன் பண்ணி விட்டுக்கோங்க டிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்லாம் அதில் வந்து உங்களோட மெயில் ஐடி காட்டும் கூகுள் அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் உங்களோட மெயிலை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து கேப்கட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை டெம்ப்ளேட் பிரச்சனை தானே ஸோ இங்கே இருக்கிற டெம்ப்ளேட் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க சைடில் இருக்கிறத நான் இப்போ வந்து தமிழ் சாங் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் தமிழ் சாங் உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த பேரை வந்து இதில் டைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து வந்துடும் ஸோ இப்போ நான் ஒரு பாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னா நமக்கு கேட்ல பார்க்குற மாதிரியே இதில் வந்து இந்த சைடில் வந்து அந்த பாட்டோட அதாவது அந்த ரீல்ஸோட ப்ரிவியூ வந்து ஓடும் நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க ப்ளே ஆகுது பாருங்கள் இதை நம்ம ரீல்ஸாக எடிட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேப்கட் வெப் வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் அதை வந்து கேன்சல் கொடுத்துருங்க தயவு செஞ்சு அதை கொடுக்காதீங்க ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்குறேன் டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு வந்து கீழே ரெண்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீடியா பிக்கர் அப்படின்றதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ரீல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணோன்னா அது வந்து ப்ளே ஆகுது உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் நான் எடிட் பண்ணிட்டேன் எப்படி வந்து நான் சேவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபோட்டோ வந்து கேப்கெட்டில் மாதிரி க்ரோப் பண்ணும் இல்லை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதிலேயே நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ரீப்ளேஸு க்ரோப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் செட்டப் இருக்குது பாருங்க அதை ஒரு தடவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும் மறுபடியும் கீழே இங்கே இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்க்ரீன் ஆயிரும் சின்ன ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் இந்த சைட்டில் ஒரு ஆரோ இருக்கு பாருங்கள் இந்த ஆரோ கிளிக் பண்ணி கொடுங்க ஓகே இதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே அந்த மீடியா செட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் ஸோ உள்ளே போனோன்னே நமக்கு மேலே இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரமாட்டேங்குது இது வீடியோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேலே இந்த லிங்க் இருக்குது பாருங்கள் சாரி மேலே இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸே வந்து ரீஃப்ரெஷ் ஆயிரும் நம்ம வீடியோலாம் போகாது இன்டர்ஃபேஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆயிரும் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட ஃபுல் பேஜும் வந்து ரீஃப்ரெஷ் ஆயிரும் நமக்கு மேலே வந்து இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ சைடில் இருக்கிற ஆரோவை மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் நல்லாவே தெரியும் டெக்ஸ்ட் அமைக்கிறேன் எக்ஸ்போர்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது டிலே ஆகும் கீழே தள்ளிட்டு கீழே வந்து உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொடுங்க ரெசல்யூஷன் டென் எயிட்டி பிக்சல் ஃப்ரீ தான் நம்ம அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து சிம்பிளாக சேவ் ஆயிரும் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் எதனால் வந்து நம்மளுக்கு வந்து கேப்கட் டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம ஊருக்கு அது கிடையாது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த அப்டேட் வரும்போது நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியலாம் இப்போ வந்து அந்த அப்டேட் வரலை அது மட்டும் இல்லாமல் கேப்கட் இன்ஸ்டால் பண்ணாமையே கேப்கட் டெம்ப்ளேட்டை வச்சு எப்படி ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான ஒரு தான் ஐஃபோன் ஆண்ட்ராய்டு எதுலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி கேப்கட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கேப்கட் எடிட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இதேமாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் தடவை சி யூ